Hey guys, welcome to JJ Mom's Kitchen. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பேஸியான ரெசிபி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோவுக்கு போய் பார்ப்போம். இப்போ நான் வந்து அரை கிலோ கோழிக்கு உள்ள மசாலா தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனு பெருஞ்சீரகம், ரெண்டு ஸ்பூனு சின்ன ஸ்பூனு கொத்தமல்லி, ஒரு ஸ்பூனு ஜீரகம், எல்லாமே சின்ன ஸ்பூனு தான், ஒரு அரை ஸ்பூனு மிளகு, அப்புறம் மிளகா ஒரு நாலு, பட்டை ஒன்று, ஏலக்காய் ரெண்டு, அன்னாசிப்பூ ஒன்று, கிராம்பு மூணு. நீங்கள் வந்து ஜாதிப்பூ இருந்தால் ஒன்று வைங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லாயிருக்குன்ட்டு இல்லை. எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கிறேங்க. லைட்டாக வறுத்துக்கிட்டு இருக்கலையே, தேங்காய் பூ ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் நீங்கள் போடலாம். நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன். இந்த மசாலாவோட நீங்கள் வந்து எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக போடலாம். அப்படின்னா கொத்தமல்லி தூளை வந்து நீங்கள் வந்து மூணு ஸ்பூன் ஆக்கணும், சின்ன ஸ்பூன் மூணு ஆக்கணும். எனக்கு இந்த மசாலா போதும், ஏன்னா நம்ம அரை கிலோ கோழி தான் செய்கிறோம். ரெண்டாவது பேரன் வேறு ரொம்ப ஸ்பைஸியாக உள்ளது சாப்பிட மாட்டார், அதனால் நான் இந்த அளவுக்கு குறைச்சி நான் செய்கிறேன். நீங்கள் மசாலா கூட வேண்டாம், நீங்கள் இந்த எல்லாத்துக்கும் கூட போட்டுக்கிறோங்க. எல்லாத்தையும் நல்லா வாசம் வர தொட்டிக்கு நல்லா வறுத்துக்கிறோங்க. நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் வச்சு ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் நுர நுரண்டே அரைச்சிக்கிறோங்க. என்னை இறக்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், அவ்வளோதான். அரைச்சாச்சு மசாலா ரெடி. வந்து நம்ம வந்து கோழியை வந்து எல்லாம் கழுவியாச்சு, எலும்பு சதை எல்லாம் சேர்த்து தான் நான் எடுத்துருக்கிறேன். காலு எல்லாமே உப்பு போட்டுக்கிறோங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க. அப்புறம் எலுமிச்சங்காய் ஜூஸ் வந்து ஒரு பாதி எலுமிச்சங்காய் ஜூஸை போடுங்க. லெமன் ஜூஸ் ஒரு பாதி, ஒரு ஸ்பூன் போதும். எல்லாத்தையும் போட்டு கிண்டுங்க. இது வந்து அரை கிலோ கோழிக்கு. நீங்கள் ஒரு கிலோ கோழி, ரெண்டு கிலோ கோழின்ற எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும், அது உங்களுக்கே தெரியும். இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் இது வந்து இருக்கட்டும். அப்புறம் கடாயை சூடு பண்ணிக்கிட்டு நான் தேங்காய் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஸ்பூனு. உங்களுக்கு என்ன என்ன பிடிக்குமோ அதை ஊற்றிக்கிறேங்க. அப்புறம் கருவேப்பிலையை போடுங்க, அதை பொரிஞ்சிக்கிட்டு இருக்கலையே. சின்ன வெங்காயம் ஒரு கப்பு போடுங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அப்புறம் ரெண்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பொடிசாக வெட்டி போடுங்க, மீடியம் சைஸ் தக்காளி. அதுவும் கொஞ்சம் நையட்டும். நஞ்சுக்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்கலையே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடணும், ஒரு ஸ்பூன் போடுங்க. போட்டு கிண்டுங்க. அப்புறம் அதுக்குள்ளே உப்பு போடுங்க. உப்பு வந்து எப்போவுமே நம்ம முக்கால் உப்பு தான் போடணும். ஏற்கனவே கோழிக்கீரை நம்ம போட்டிருக்கிறோம், அதை பார்த்துக்கிறணும். எப்போவுமே உப்பை இதை எடுத்து சாத்திடக்கூடாது, அப்போ அந்த சாப்பாடே வேஸ்ட்டாக போயிடும். நல்லா தக்காளிலாம் நல்லா நஞ்சு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யுங்க, கோழி புரட்டி வச்சதை எடுத்து அதில் போடுங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலையோடு நல்லா அந்த கோழி சிக்கன் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். அது தண்ணி கொஞ்ச நேரம் கிண்டுங்க. கிண்டி ஒரு 10 நிமிஷம் மூடி வைங்க. அந்த கோழி தண்ணியெலாம் விடும், அதெல்லாம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இன்னொரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா நம்மளுக்கு செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த நம்ம மசாலா தூள் அரைச்சி வச்சதை போடணும். அந்த சின்ன வெங்காயம், அந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து அந்த கோழியோட நல்லா சேர்த்து நல்லா புரட்டிக்கிறேங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அது வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைங்க. அப்போ நம்மளுக்கு நல்லா அந்த கோழியோட தண்ணி விட்டு நல்லா நல்லா புரட்டி நல்லாயிருக்கும். இதை பார்த்திங்களா, கோழி தண்ணி விட்டுருக்கு. இதை இப்போ நல்லா புரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு மறுபடி இன்னொரு 10 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு மறுபடி தண்ணியை ஊற்றி அடப்படாச்சிரும். இது வந்து கரெக்டாக 3 ஸ்பூன் நம்மளுக்கு வந்துச்சு. இந்த மசாலா நம்மளுக்கு போதும், உங்களுக்கு கூடுதலாக வேண்டாம். இதே மாதிரி மசாலாவை நீங்கள் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது செஞ்சு கூட வச்சுக்கிறலாம் நம்ம. நல்லா அந்த கோழியோட இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லா மசாலாவுமே போட்டுருங்க, அது அந்த சிக்கனுக்கு கரெக்டான மசாலா தான். சொல்லப்போனால் கொஞ்சம் குறவு தான் இந்த மசாலா, இன்னும் கொஞ்சம் கூட போடணும். ஏன்னா செட்டிநாடு சிக்கன்றாலே நம்மளுக்கு ஸ்பைஸியாக இருக்கும். அப்புறம் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அப்புறம் மறுபடியும் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு 100 மில்லி தண்ணி இந்த கோழிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 100 மில்லி தண்ணியை ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம், அதாவது 100 மில்லி தண்ணி நம்ம ஊற்றணும், இது பத்தாது. 100 மில்லி தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் இதில் அடுப்பை வந்து மீடியமில் வச்சு குக்கிங் பண்ணுங்கள். அதிலே நம்மளுக்கு நல்லா வெந்துடும். வெந்தப்புறம் அடுப்படைச்சிட வேண்டியது.
அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து நல்லா கிரேவியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு, சிக்கனும் நல்லா நமுந்துருச்சு. இதுக்கு மேலே வச்சு எல்லாம் மையாக தூளாக போயிடும். அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம கருவேப்பிலை வறுத்து வச்சு அது மேலே போடலாம். தேவையண்டா போட்டு அடுப்படைச்சிருங்க. இல்லை கொத்தமல்லி எல்லாம் இருந்தாலும் நீங்கள் மேலே தூவி விடுங்க. நான் வந்து கருவேப்பிலை வந்து வறுத்து வச்சுருக்கிறேன், அதை நான் வந்து முதல்ல எண்ணெயில் வறுத்துட்டேன், அதை வந்து நான் வந்து போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. ஒரு அருமையான செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல பதிலில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் காய்ஸ், Thank you for watching JJ Mom's Kitchen. Bye, see you soon.